சாமானிய மக்களுக்கு ஒரு சின்ன தகவல் கொடுக்கலான்னு பிரியப்படுறேன். ஆர்டிஐ அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 வந்து துவக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா முழுமையாக வந்து இது வந்து பயனடையக்கூடிய நபர்கள் யாருனாக்க சாமானிய மக்களும் ஏழை மக்களும் அவமானமும் தோல்வியும் அடையக்கூடிய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக ஒரு மந்திர கோலாகவும் மந்திர சாவியாகவும் அரசு அலுவலக கதவுகளை திறக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பொதுமக்கள் தன்னுடைய கோரிக்கைகளும் தேவைகளும் அவருடைய விண்ணப்பங்களும் முழுமையாக பூர்த்திகள் பெற நீங்கள் முறையாக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னாக்க ஒரு வெள்ளத்தாள் ஒன்று எடுத்துக்கிடுங்க. 10 ரூபாய் நீதிமன்ற வெள்ளை கோர்ட் ஃபீஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் வலதுபுறத்தில் ஒட்டி அதற்கு மேலே வந்து விரைவு அஞ்சல் வழியாக தபால் மூலம் அனுப்பப்படுகிறதுன்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிடுறேங்க. கேள்வி 1 வந்து கடந்த 2018 எத்தனை பேர் வந்து விண்ணப்பம் செய்தாங்க, அதில் அந்த விண்ணப்பம் செய்தவர்களுடைய வரிசையின் பட்டியலை வழங்கவும், என்னுடைய விண்ணப்பத்தினுடைய பட்டியலின் குறிப்பிட்ட எண்ணை வழங்கவும், தங்களது அலுவலகத்தில் பதித்துள்ள நாக்கா எண் நாட்குறிப்பு எண்ணை விவரத்தை வழங்கவும், எனக்கு நான் சமர்ப்பித்த விண்ணப்பங்கள் மீது ஏதேனும் குறைகள் உள்ளதா, அவ்வாறு இருப்பின் அதற்குண்டான விளக்கங்களும் தடையான விவரங்களையும் தகவல் அளிக்கப்பட்டு உள்ளீர்களா, வழங்கப்படாத காரணமும் மற்றும் அதற்குண்டான விவரங்களை வழங்கவும் நீங்கள் கேட்டாலே நிச்சயமாக உங்கள் மனம் வந்து பரிசீலனை செய்யப்படும். இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஆர்டிஐ ஆக்டிவிட்டீஸ் வந்து உருவாக்கக்கூடிய காரணம், தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்கள்லாம் உருவாக்கக்கூடிய காரணம், ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்தில் அரசு அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய அவமானமும் தோல்வியினாலும் தான். ஒரு விண்ணப்பம் செய்யும்போது அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளையும் அவங்க கேட்கக்கூடிய விவரங்களையும் சரியான விவரங்களோடு தகவல் கொடுத்தா நிச்சயமாக அரசு அலுவலகத்தில் ஆர்டிஐன்ற ஒரு ராக்கெட் கண்டிப்பாக வராது. இதில் ஒரு சில பொது தகவல் அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் ஊழியர்கள் வந்து செய்யக்கூடிய தவறுனால தான் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் சிதறி வீசப்பட்டுள்ள விதைகள் போல இன்னைக்கும் நிறைய ஆர்டிஐ ஆர்வலர்கள்லாம் உருவாகிட்டு வராங்க. ஒரு ஆர்டிஐயில் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் என்ன என்ன அப்படின்னா, சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்துடைய பதிவேடுகளை நீங்கள் பார்வையிடலாம். அதுக்கு அரசு ஆணையே வந்து பிறப்பிச்சிருக்காங்க, GOMS நம்பர் 1012 28/9/2006 இந்த ஜியோ ஆக்ட் இருக்கு. இந்த ஆக்ட் படி மொதல் 1 மணி நேரம் வந்து பார்க்கறதுக்கு இலவசம், அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நீங்கள் பார்க்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா வெறும் 5 ரூபா தான். அதுக்குரிய கட்டணத்தை நீங்கள் செலுத்தி அந்த பதிவேடுகளில் நீங்கள் பார்வையிட்டு தேவையான ஆவணங்களை நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு நகலம் கூட எடுத்துக்கலாம். இது வந்து சாராம்சமான ஒரு தகவல் பொருள் உரிமை சட்டத்தில் வரக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னாக்க, ஒவ்வொரு இந்திய குடிமக்கள் வந்து இந்த மனுவுக்கு கீழே நீங்கள் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை ஏன் நான் உங்களுக்கு வலுக்கட்டாயமாக சொல்ல பிரியப்படுறேன்னா, தமிழ்நாடு அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த அரசு ஆணையின் 1/14/2008 விதியின்படி ஒவ்வொரு அரசு அலுவலர்களும் 3 நாளுக்குள்ள ஒப்பிகை சீட்டு கொடுக்கணும்னு ஒரு விதிநிலை உண்டு. ஒப்பிகை சீட்டுனா அக்லாக்மெண்ட் லெட்டர்ன்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு மனு கொடுத்தா சில இடத்துல வந்து போங்க நீங்க அப்புறம் வாங்க நீ கொடுத்துட்டு போங்கன்னு வாங்க, ஆனால் ஒப்பிகை சீட்டு நீங்கள் கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உரிமையாக நீங்கள் வந்து மேலதிகாரிகளையும் அதை சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் அதுக்கு உண்டான பொறுப்பான உள்ள செயல் அலுவலர் அவர்களையும் செயலாளர் அவர்களையும் சம்மந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் சம்பந்தப்பட்ட மந்திரி துறையவர்களையும் நீங்கள் வந்து அணுகி கேட்கலாம். என்ன கேட்டால் நீதிமன்றத்தில் கூட நீங்கள் வழக்கு தொடரலாம். இந்த ஒப்பிகை சீட்டியோட முக்கியமான அம்சமான ஒரு விஷயம், மத்திய அலுவலகத்துக்கு வந்து அரசு குறிப்பாணை வந்து K/150/11/PG டேட்டட் ஆன் 22/5/2008 படி எனக்கு ஒப்புதல் சீட்டையும் தகுந்த பதிலையும் வழங்க வேண்டும் சொல்லி நீங்கள் நிச்சயமாக அதை குறிப்பிட்டீங்கன்னா மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அலுவலகத்தை சார்ந்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டான சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும் என்பது அன்பான தகவல் தெரிவிக்கிறேன். நான் ஒரு தகவல் உரிய சட்டத்தில் நீங்கள் ஒரு மனு போட்டு 30 நாள் மேலே ஆயிடுச்சுன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க.
அரசு விதியின்படி சட்டத்தின்படி 7/6 படி அவங்க இலவசமா கொடுக்கணும்னு அடுத்த விதிநிலை ஒன்று இருக்கு. மேல்முறையீடு மனுவில் வந்து நீங்க குறிப்பிடலாம், அழகா எனக்கு நான் சமர்ப்பிச்ச ஒரு மனு மீது 30 நாள் மேலாயிடுச்சு, நீங்க வந்து எனக்கு கொடுக்காதனால 7/6 எனக்கு இலவசமா வழங்கணும்னு சொல்லி நீங்க மேல்முறையீடு குறிப்பிட்டாலே நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உண்டான பதில் நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அமுதம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.